வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல எப்போதும் போல பரபரப்பான சில டாபிக் வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக் இசைஞானி இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறித்து ஒரு புத்தகத்துடைய முன்னுரையாக சில வரிகள் வந்து எழுதியிருந்தாரு. அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. இதன் காரணமாக மோடி அவர்களுடைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இளையராஜா அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியால இப்ப ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்த ட்விட்டர் போராளிகள். மேலும் இளையராஜா அவர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அதன் பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள், தெலுங்கானா புதுச்சேரியுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியால விவாதம் ஒன்று நடந்துகிட்டிருக்கா, இதை நம்ம ஓரமா வச்சுக்கலாம். நேற்று நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குறித்து சொன்னது 100%க்கு 100% சரியானது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து கொடுத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் அவர்கள் வந்து 3 பேருக்கு கட்டாயமாக வளர்ச்சி இருக்கணும், 3 பேருடைய வளர்ச்சியில ரொம்ப வந்து ஆசைப்பட்டாரு. ஒன்னு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுடைய வளர்ச்சி, இன்னொன்னு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சி, மூன்றாவது பெண்களுக்கான வளர்ச்சி. இந்த மூன்றையும் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு. சோ அது தொடர்பாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆணையத்துக்கு அரசியல் சாசன அந்தஸ்து அப்படிங்கறத கொடுத்தது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ரெண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, 27% ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் மருத்துவ படிப்புல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். இது ஃபேக்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கறத 18-21 வந்து உயர்த்தினது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காரியம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். 18-21 வெறும் 3 வருஷத்தை வந்து உயர்த்திருக்காங்க, இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஆனா இந்த 3 வருஷ உயர்வு அப்படிங்கிறது பல பெண்களுக்கு கல்வி மேல் படிப்பு படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பெண்கள் வந்து +2 வந்து முடிச்சுட்டு திருமணத்துக்கு வந்து போயிருவாங்க. சோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குது. இது 2. மூணாவது என்ன அப்படின்னா, இப்ப பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து படிப்பதற்காக அந்த கல்வி உதவித்தொகை இருக்கு பாத்தீங்களா, அது 2013-2014 கம்பேர் பண்ணும் போது இப்ப இரட்டிப்பாக வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இது வந்து 3. 4. என்ன அப்படின்னா, இந்த முத்ரா கடன் வழங்கக்கூடிய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த முத்ரா கடன் வழங்கக்கூடிய திட்டத்துல பல கோடி, கிட்டத்தட்ட 10 கோடி பயனாளிகள் வந்து இருக்காங்க. அதுல பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், அதன் பிறகு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது 4. அதன் பிறகு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டக்கூடிய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு உஜ்வாலா யோஜனா, இலவச கேஸ் இணைப்பு, இது எல்லாத்திலையும் பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பயனாளிகள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்ட். இது எல்லாத்தையும் வந்து இளையராஜா அவர்கள் கவனிக்கிறாரு. கவனிச்ச பிறகுதான் அவர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். இப்போ கஷ்டப்பட்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா உழைத்து தன்னுடைய உழைப்பு மூலமாக உச்சத்துல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க, சோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சோ கோலிவுட்லயே நம்ம தமிழக சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து 3 பேரை எடுத்துக்காட்டா என்னால வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திமுக ஆட்சியில ஒரு விழா ஒண்ணு வந்து ஏற்பாடு வந்து பண்ணிருந்தாங்க. அப்ப அஜித்குமார் அவர்கள் AK சார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாடியே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த விழாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டது, என்னை வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்டே வந்து கொடுத்தாரு. அதுக்கு ஒரு கெத்து வேணும் அஜித்குமார் அவர்கள். அவர் சொன்ன பிறகு எல்லா ஸ்டேஜுமே அப்படியே அமைதியா இருக்கு, எல்லாருமே அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் வந்து எழுந்து நின்று கைத்தட்டு கிளாப்ஸ் வந்து கொடுக்கிறாரு, அதுக்கும் ஒரு கெத்து வேணும். 2. இவங்க 2 பேரும் சாதாரணமான பின்னணியிலிருந்து தன்னுடைய உழைப்பு மூலமாக இப்ப வந்து டாப்ல வந்து இருக்காங்க.
ரெண்டு, இளையராஜா அவர்களும் அந்த கேட்டகரி தான். இளையராஜா அவர்களும் கஷ்டப்பட்டு உழைத்து இப்ப வந்து மியூசிக்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்து இருக்காரு பாத்தீங்களா. அப்ப இளையராஜா அவர்களும் இது போன்ற ஒரு கெத்து தான். அதன் காரணமாக தான் அவருடைய அந்த நிலைப்பாட்டை அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் தமிழகத்துல திமுகக்கும் பாஜகக்கும் எவ்வளவு பெரிய போட்டி வந்து போய்க்கிருக்கு, எவ்வளவு பெரிய விவாதங்கள் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறது இளையராஜா அவர்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்சும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்து தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க.